viewers, welcome back to our channel Grasp and Gain. Number channel last two videos cooking category la potrundom. Andha videos innu neenga paakala description link add pandra paadukonga. Inniki namba paaka poradhu under beauty care. Or DIY hair growth oil dhaan paaka porom. Indha oil boys girls rendu perume use pannalam. Idhula seethirukka poraloda benefits ayum na video kadasila solren. First idha eppadi seiyradhunu paakalam vaanga. ஒரு வாணல ஸ்டவ்ல வச்சு கொஞ்சமா ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டா ஹீட் ஆனா போதும். அதுக்கு அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இந்த ஆயில் process ஃபுல்லாவே நம்ம வந்து சிம்ல வச்சு தான் செய்ய போறோம், ஹைல வைக்க கூடாது. இது போல கொஞ்சமா வந்து தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இதுல ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ண போறேன். இந்த ஆலோவேரா ஜெல் பிளஸ் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே வந்து எங்க வீட்ல நானே செஞ்சது. இது எப்படி செய்யறதுன்னு நான் வந்து இன்னொரு வீடியோல சொல்லி தரேன். முடிஞ்ச அளவுக்கு பிளான்ட்ல இருந்து எடுத்த ஆலோவேராவை வந்து ஆட் பண்ணுங்க. கடையில வாங்குற ப்ராடக்ட் சேர்க்க வேண்டாம். இப்போ இது கொஞ்சமா கலரி விடுங்க. அது வந்து அந்த ஆலோவேரா எண்ணெயில வந்து நல்லா பொரியும். அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடிட்டு சிம்மிலே வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. அதுல ஒரு சவுண்ட் அடங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த தட்டை எடுத்தீங்கன்னா இது போல எண்ணெய் வந்து கையில அடிச்சிடும். சோ அடிக்கடி எல்லாம் திறந்து பார்க்காம அப்படியே தட்டை போட்டு மூடிட்டு சவுண்ட் அடங்குற வரைக்கும் பக்கத்துல இருந்து வெயிட் பண்ணுங்க. சவுண்ட் அடங்கினதுக்கு அப்புறம் இந்த கலர் வரும். அப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து விட்டமின் E கேப்சூல் அப்புறம் வந்து ஃபிளாக்ஸ் ஆயில் ரெண்டும் எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா வந்து எனக்கு கேப்சூல் வேண்டாம் அப்படின்னு நினைச்சா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் செஞ்ச எண்ணெய் வந்து லைட்டாக சூடு ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளாஸ்டிக் வலையை அவாய்ட் பண்ணிட்டு இது போல ஒரு சில்வர் வலையை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட இது இல்லைன்னா ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணியை எடுத்துக்கூட நீங்கள் இந்த எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பேசிஸ்க்கே யூஸ் பண்ணலாம். பட் ஒரு சில பேருக்கு வந்து டெய்லி தலைக்கு எண்ணெய் வைக்கணும்னா பிடிக்காது. ஏன்னா எனக்குமே பிடிக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா வீக்லி ட்வைஸ் ஹேர் வாஷ் பண்ணுவோம்ல, அப்போ வந்து இந்த ஆயிலை ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக நல்லா தலைக்கு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுவேன். அப்படி பண்ணால் கூடமே நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நான் வந்து ஒரு சில பொருள் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணுறேன், விளக்கெண்ணெய். இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஆயிலோட அளவுக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து கிளிசரின் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் மெடிக்கல் ஷாப்லேயே அரௌண்ட் ஒரு 35 ருபீஸ்க்கே நமக்கு வந்து கிடைக்கும். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் அவ்வளோ இருக்கு. இதை வந்து நான் வீடியோ எண்டிங்கில் போட்டிருக்கேன், அதையும் மறக்காம பாருங்க. இப்போ வந்து விட்டமின் E கேப்சூல் ஆட் பண்ணுறேன். கேப்சூல்ஸ் விட்டமின் E கேப்சூல்ஸ் அப்படின்னா வந்து ஒரு சில பேர் வந்து சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. நார்மலாக நம்ம எந்த காஸ்மெட்டிக் பொருள் எடுத்தாலுமே இது போல விட்டமின் கேப்சூல்ஸ் வந்து நமக்கு அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க தான். இதோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம டேரெக்டாக ஒன்றும் நம்ம ஃபேஸ்லையோ இல்லை ஹேர்லையோ நம்ம அப்ளை பண்ண போகிறது இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்மால் அமௌண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றும் வராது, பயப்பட வேண்டாம். அடுத்து ஃப்ளாக்ஸ் ஆயில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ஃப்ளாக்ஸ் ஆயிலுமே நான் வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் நோ சைட் எஃபெக்ட். அப்படியும் உங்களுக்கு பயமாக இருக்குது கேப்சூல் ஆட் பண்ண அப்படின்னா நீங்கள் இந்த 2 கேப்சூலுமே ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹேர் க்ரோத் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆயிலை ஒரு க்ளீன் கண்டெய்னராக நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுவுமே வந்து பிளாஸ்டிக் பாட்டில் இல்லாமல் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலாக இருந்தால் நல்லது. உடனே கேட்காதீங்க, நீ மட்டும் பிளாஸ்டிக்கில் ஃபனல் யூஸ் பண்ணுறியா அது கரெக்டா அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஃபியூ செகண்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சுட்டு போகிறோம். ஃபுல்லாக பாட்டிலில் தான் நம்ம கண்டெயின் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதனால அதை கிளாஸ் பாட்டிலாகவே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஹேர் ஆயில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாது, நிறைய நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அமௌண்ட் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் வீடியோவில். உங்களுக்கு வேணும்னா மொத்தமாக செஞ்சு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸையும் நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க. இந்த ஹேர் க்ரோத் ஆயிலில் நம்ம மெயினாக சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். எல்லாருக்குமே நல்லா தெரியும், நேச்சுரலாக நம்ம ஹேரை நல்லா வளர வைக்கும். இதில் இருக்க எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஸ்கேல்ப்லேருந்தே நம்ம முடியோட ரூட்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கண்டிஷனிங் பண்ணும். எல்லா டைப் ஆஃப் ஹேருமே இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆலோவேரா சோற்று கற்றாழை. இதோட பெனிஃபிட்ஸை நம்ம சொல்லணும்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் இப்போ ஹேருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் ஸ்ட்ராங் ஹேர் கொடுக்கும், அடர்த்தியாக முடிய வளர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம உடல் சூட்டையும் தணிக்கும். மெயினாக இது நேச்சுரலாகவே நம்ம முடியை வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணும். அடுத்தது கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்பேற்பட்ட உடல் சூட்டாக இருந்தாலும் நல்லா தணிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முடி டபுள் ட்ரிபிள்னு ஃபாஸ்ட்டாக கருகருன்னு வளர்கிறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அடுத்து கிளிசரின் வந்து ஃபேஸ்க்காக இருந்தாலும் சரி ஹேர்க்காக இருந்தாலும் சரி ஒரு க்ளோ கொடுக்கும். மெயினாக ஹேரோட ஃப்ரிஸினஸ், அதாவது ட்ரையாக வறண்டு போய் ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு இருக்கும்ல, அது போல் ஹேரெல்லாம் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக பல பலன்னு ஆக்கிடும். அடுத்ததான் இந்த ஹேர் ஆயில்ல நான் சேர்த்த பொருள் ஆல்மண்ட் ஆயில், பாதாம் எண்ணெய். ஆக்சுவலா இதை நான் சேர்க்கிற கிளிப்பிங் எங்க போச்சு நானும் தேடி பார்த்தேன், காணோம். காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு போல, பரவாயில்ல, அது போட்டு இருக்கட்டும். இதோட பெனிஃபிட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆல்மண்ட் ஆயில்ல இருக்கிற எமோலியன் ப்ராப்பர்ட்டி ஸ்கேல்ப்ல இருந்து நம்ம ட்ரைனஸை போக வச்சு ஹேரை நல்லா ஸ்மூத் ஆக்கும். டெட் செல்ஸையும் ரிமூவ் பண்ணி நியூ ஹெல்தி ஹேரா வளர வைக்கும். டேண்ட்ரஃப், இச்சினஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே போக வச்சிடும். நெக்ஸ்ட் விட்டமின் இ கேப்சூல். விட்டமின் இ கேப்சூலில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேரில் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அதையுமே சரி செஞ்சு ஷைனிங்காக ஹேரை வளர வைக்கும். இந்த ஹேர் ஆயிலில் கடைசியாக நம்ம சேர்த்த பொருள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் ஆயில். ஃப்ளாக்ஸ் ஆயில் வந்து ஃப்ளாக்ஸ் சீட், அதாவது ஆலி விதையிலேருந்து எடுக்கிறது. இது வந்து ஹேருக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின், இன்டேக் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி புதுசாக ஹேர் வளர ஸ்டிமுலேட் பண்ணும். அதுவும் வளர ஹேர் வந்து நமக்கு ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஹேர் ஆயிலை நீங்களும் வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா Grasp and Gain சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.